எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரைகள். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். தீபாவளி யாருடையது? அன்புள்ள ஜெய், நலமா? இந்திய மரபு, ஆன்மீக சிந்தனைகள், தத்துவங்கள் என உங்களின் பல தரவுகளை படித்திருக்கிறேன், படித்தும் வருகிறேன். வெகு நாட்களாக மன ஆழத்தில் இருக்கும் கேள்வி இது: தீபாவளி தமிழர் பண்டிகை இல்லையா? இது வடநாடு சென்று தென்னாடு மீண்ட ஒரு பண்டிகையா? உண்மையில் நமது தீப ஒளி பண்டிகையான கார்த்திகை தீபத் திருவிழாவின் வடநாட்டு வடிவமா இது? நரகன் என்பவனே தேவாசுர மோதல்கள் என புனையப்படும் ஆரிய திராவிட இனக்குழுக்களின் மோதல்களில் திராவிட இனச்சார்பாக நின்ற மாவீரனின் படிமமா? நமது இன அழிப்பை தொன்ம வரலாறு அல்லது புராணத்தின்படி நாமே கொண்டாடும் ஒரு இழிவான பண்டிகையா? அனைத்துக்கும் மேலாக ஒருவனது இறப்பை நாம் கொண்டாடலாமா? நாம் பண்பட்டவர்கள் இல்லையா? என்றும் எனக்குள்ளும் எனக்கு வெளியேயும் கேள்விகள் பல. விடை தேடி உங்களிடம் மீண்டும் நான். அன்புடன் சக்திவேல், சென்னை. அன்புள்ள சக்திவேல், பல வருடங்களுக்கு முன்னர் தமிழகத்தின் அரசியலில் சில வகையான துருவப்படுத்தல்கள் உருவாயின. முதலில் உருவானது பிராமணர்கள், பிராமணர் அல்லாத உயர்சாதியினர் என்ற துருவங்கள். அன்று பிரிட்டிஷ் அரசுடன் ஒத்துழைத்து எல்லா அதிகாரங்களிலும் ஊடுருவியிருந்த பிராமணர்களுக்கு எதிராக அதிகார விருப்பு கொண்ட பிற உயர் சாதியினர் உருவாக்கிய அரசியல் உத்தி அது. நிலப்பிரபுத்துவ அதிகாரத்தை 1000 ஆண்டு வந்த பிராமணரல்லா உயர் சாதியினர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அறிமுகமாக ஆரம்பித்த முதலாளித்துவத்தின் முன் அதை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்தார்கள். இன்று பூரணமாக இழந்தும் விட்டார்கள். அதற்கு எதிராக அவர்கள் முன்னெடுத்த கடைசி அரசியல் போராட்டமே பிராமணரல்லா இயக்கம். பின்னர் அவ்வியக்கம் அன்று பொருளியல் பலத்துடன் உருவாகி வர ஆரம்பித்திருந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இயக்கமாக ஆகியது. பிராமணர் பிற்படுத்தப்பட்டோர் என்ற துருவப்படுத்தல் உருவாகி இன்றும் நீடிக்கிறது. இந்த துருவப்படுத்தலுக்கான கருத்துத்தலமாக உருவாக்கப்பட்டதே ஆரிய திராவிடவாதம். ஓரிரு கிறிஸ்தவ பாதிரிகளால் உருவாக்கப்பட்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் பரப்பப்பட்ட அந்த வாதம் இன்று வரை எந்த வகையான வரலாற்று ஆதாரமும் இல்லாத வெற்று ஊகம் மட்டுமே. அன்று விவேகானந்தர் முதல் டாக்டர் அம்பேத்கர் வரையிலான ஆய்வாளர்களால் அபத்தம் என முழுமையாகவே மறுக்கப்பட்ட ஒன்று அது. இன்று மார்க்கசிய நோக்குள்ள ஆய்வாளர்கள் கூட அதை ஏற்க தயங்கும் அளவு அது விரிவாகவே ஆய்வுத்தளத்தில் மறுக்கப்பட்டுவிட்டது. அந்த ஆரிய திராவிடவாதத்தை இன்னமும் எளிமையாக்கி பிராமணர் திராவிடர் என்று பிரித்து அதன் அடிப்படையில் மொத்த தமிழ் பண்பாட்டையே ஒன்றுடன் ஒன்று முரண்படும் இரு கூறுகளாக உருவகித்து கொண்டார்கள். இந்த உருவகம் எந்த வகையிலும் வரலாற்று அடிப்படை கொண்டதல்ல, முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒன்றே. ஆனால் சிறுவயது முதலே நாம் இதை கேட்டு வருவதனால் இதை பற்றி ஆராய்வதில்லை. இனிமேலாவது கொஞ்சம் தமிழுணர்வுடன், கொஞ்சம் வரலாற்று நோக்குடன் இவற்றையெல்லாம் நாம் பேச ஆரம்பிப்பது நல்லது. எதிர்மறையாக மட்டுமே வரலாற்றையும் பண்பாட்டையும் அணுகுவது, எதிரிகளை கண்டுபிடித்து பெருக்கிக் கொண்டே செல்வது, நம்மை தூய மேன்மையான மக்கள் ஆகவே ஒடுக்கப்பட்டோம் என சுயபரிதாபம் கொள்வது, அதை வன்மமாக ஆக்கிக் கொள்வது போன்றவை ஒரு வகை மனநோய். சிந்தனையின் ஒரு கட்டத்தில் அது நம்மை பீடிக்கிறது. ஏனென்றால் கருத்துலகாக நம்மை சூழ்ந்திருக்கும் எண்ணங்களில் பெரும் பகுதி இப்படிப்பட்டவை. அவற்றை நாம் பொது புத்தியால், வரலாற்று அறிவால் வென்று மீண்டு வராதவரை நாம் இருப்பது அறியாமை இருளில், மிகையுணர்ச்சிகளின் சேற்றில். நம் நுண்ணுணர்வு தர்க்கத்திறன் அனைத்தும் அதில் வீணாகிவிடும். அப்படி அறிவுலகில் செயல்படுவது பெரும் நரகம். வரலாறு குறித்த ஒரு பொது புரிதல் நமக்கு தேவை. அது மானுடர் வாழ்வதற்காக நிகழ்த்திய பெரும் போராட்டத்தின் விளைவு. பல்வேறு மோதல்களும் தழுவல்களுமாக உருவாகி வந்த ஒன்று. கொடுத்தும் பெற்றும் உருவானவையே அனைத்து பண்பாட்டுருவங்களும். அது ஒரு சிக்கலான முரணியக்கம். அதை முழுக்க புரிந்து கொள்வதும் தீர்வுகளை அளிப்பதும் எவராலும் இயலாதது. நாம் அதை நாம் வாழும் காலத்தில் இன்றைய தேவை மற்றும் உணர்ச்சிகளை கொண்டே புரிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் செய்யக்கூடுவது நாம் புரிந்து கொள்வதன் எல்லைகளை பற்றி கவனத்துடன் இருப்பதே. வரலாற்றை கொண்டு வெறுப்பையும் கசப்பையும் சமைத்து பரிமாறாமல் இருப்பதே நல்லது. காலப்பயணம் செய்து வரலாற்றை மாற்றியமைக்க எவராலும் இயலாது. கடந்து சென்ற வரலாற்றிலிருந்து தூய சரடுகளை, இன மத மொழி பண்பாட்டு கூறுகளை இன்று பிரித்தெடுக்கவும் முடியாது. அவ்வாறு எண்ணுபவர்களை பேதைகள் என்றே சொல்வேன். ஆனால் பேதைகள் பல சமயம் வெறுப்பை பரப்பி
நிகழ்காலத்தில் உள்ள வணிகப்போரின் கருவிகளாக ஆகிவிடுவார்கள். பேரழிவை உருவாக்குவார்கள். நாம் நமக்கு சுற்றும் பார்க்கலாம். கேளை சமூகங்களில் ஒரு அறிவுஜீவி கும்பல் இனம், மொழி, மதம் என்னும் பெயரால் அழிவு அழிவு என்றே கோரிக்கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் அழிவு வராமல் அவர்களால் அடங்க முடியாது என்றே தோன்றுகிறது. இந்த ஒளித்திருநாளில் நாம் நம் உள்ளத்தில் ஒளியை ஏற்றிக்கொள்வோம். பொதுவாக பண்டிகைகள் எவையுமே சட்டென்று உருவாவதில்லை. புதிதாக எவராலும் கொண்டு வரப்படுவதும் இல்லை. அவை ஏதோ ஒரு வகையில் பழங்குடி வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அவற்றுக்கு ஆழ்மனம் சார்ந்த குறியீட்டு முக்கியத்துவம் இருக்கும். பின்னர் அவை புராணக்கதைகளை உருவாக்கி கொள்ளும், தத்துவ விளக்கம் பெறும். பல வகையில் அவை மாறி வளர்ந்து சென்று கொண்டே இருக்கும். எளிமையாக அவற்றை வகுத்து கொள்ள முடியாது. தீபாவளியின் தோற்றுவாய் எதுவாக இருக்கும்? பழங்குடி வாழ்க்கையையே பார்க்கலாம். குமரியிலும் மேற்கு மலைகளிலும் உள்ள தொல் தமிழ் பழங்குடிகளிடம் ஒரு வழக்கம் உள்ளது. தொற்று நோய் காலங்களில் அந்த தீய சக்தி தன் வீட்டை அண்டாமல் இருக்க வாசலில் விளக்குகளை கொளுத்தி வைப்பது. காலரா மாதங்களில் அவ்வாறு எங்கள் வீட்டிலும் வைத்த நினைவு உள்ளது. கிராமங்களில் இன்றும் நீடிக்கிறது அது. அதுதான் தொடக்கமாக இருக்க வேண்டும். ஐப்பசி தமிழகத்தின் மலை மாதம், தென்னாட்டின் மிகப்பெரிய நோய்காலம். தொன்மையான காலகட்டத்தில் இந்த ஆசாரம் வளர்ந்து பண்டிகையாக ஆகியிருக்கலாம். பௌத்தர்கள் இதை தங்கள் மதத்துக்குள் இழுத்து கொண்டார்கள். பௌத்த சடங்குகளில் தீப வரிசை முக்கியமான ஒன்று. இன்றும் அது பௌத்தம் மருவிய வழிபாடுகளில் தாளப்புலி என்ற வடிவில் கேரளத்தில் நீடிக்கிறது. தட்டுக்களில் தீபங்களை ஏந்தி அணிவகுப்பது கொற்றவை நாவலில் விரிவான விளக்கம் உண்டு. சமணர்களும் அதை தங்கள் மதத்துக்குள் இழுத்து கொண்டார்கள். தங்களுக்கான விளக்கங்களை அளித்தார்கள். சமணத்தில் அது வர்த்தமானர் மெய்மையை அடைந்த நாள். பௌத்தத்தில் அறிவொளி திருநாள். மாமன்னர் அசோகரால் அவ்வாறு கொண்டாடப்பட்டது. பின்னர் பெருமதங்களாக ஆன சைவமும் சாக்தமும் இப்பண்டிகையை தங்கள் கோணத்தில் விளக்கி உள்ளிழுத்தன. சைவத்தில் அது கார்த்திகை தீபமாகவும் சாக்தத்தில் அது தீபாவளியாகவும் ஆகியது. என்னோகம் என்னவென்றால், பௌத்தத்தில் இவ்விழா பிரக்ஞதாரா தேவியின் அறிவொளி தேவி பண்டிகையாக இருந்தது. அது சாக்தத்தில் நுழைந்தபோது நரகாசுரனை கொன்ற கொற்றவையின் பண்டிகையாக ஆகியது. தொல் தமிழ் தெய்வமான கொற்றவையின் இன்னொரு வடிவமே துர்காதேவி. கேரளத்து தேவி சிலைகளில் கொற்றவையின் துல்லியமான இலக்கணம் உள்ளது. இருளரக்கனே நரகாசுரனாக ஆகியிருக்கலாம். அடிப்படையில் பழங்குடியினர் அஞ்சிய அந்த நோய் அல்லது பீடையின் இன்னொரு வடிவமே நரகாசுரன். நரகாசுரனை பற்றிய நான்கு வெவ்வேறு தொன்மங்களும் அவன் தற்செயலாக உருவாகி எழுந்த ஒரு இயற்கையான அழிவு சக்தி என்றே உருவகிக்கின்றன. உதாரணமாக, வைணவத் தொன்மத்தின்படி திருமாலின் பன்றி அவதாரத்திற்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் நரகாசுரன். அவனை அழிவு சக்தி என உருவகிக்கும் வைணவம் தெய்வத்தின் மகன் என்றும் சொல்வதை கவனிக்க வேண்டும். பூமியிலிருந்து இழந்தவன் என்பதும் குறியீட்டு ரீதியாக முக்கியமானது. நோய் அல்லது பீடை குறித்த மிகத்தொன்மையான பழங்குடி உருவகத்தின் வைணவ இறையியல் விளக்கம் இது. பன்றியால் மண்ணிலிருந்து உருவாவது, ஆனால் வைணவம் அழிவையும் திருமாலின் லீலையாக கொள்வது, அந்த தத்துவமே இப்புராணமாக ஆகிவிட்டிருக்கிறது. இத்தகைய விளக்கங்கள் கூட முன்னரே இருந்த தொன்மங்களுடன் இணைத்தே விரிவாக்கம் செய்யப்படும். ஏற்கனவே மகாபாரதத்தில் இருந்த ஒரு வரலாற்றுக் கதை நரகாசுரனுடையது. அவன் காமரூபத்தைச் சேர்ந்த பிரக்ஜேதீசியம் என்னும் நாட்டை, இன்றைய அசாம், ஆண்ட அசுர சக்கரவர்த்தி. அவனை கிருஷ்ணரும் சத்யபாமையும் கொன்றனர். அது இந்த தொன்மத்துடன் இணைந்தது. இவ்வாறு தான் தொன்மங்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி வளர்கின்றன. இந்தியா முழுக்கச் சென்ற சாக்தத்தில் தீபாவளி என்னென்ன மாற்றங்கள் அடைந்தது என்பது தனி ஆராய்ச்சிக்குரியது. பல இடங்களில் இன்று அது ஒரு முக்கியமான சமண பண்டிகைதான். சில இடங்களில் இது பழங்குடி பண்டிகை. சைவம், வைணவம், சீக்கியம் எல்லா மதங்களுக்கும் தீபாவளிக்கு அவர்களுக்கான புராண விளக்கம் இருப்பதை பார்க்கலாம். நரகாசுரனை கிருஷ்ணன் கொன்றார் என்பது வைணவக்கதை. நரகாசுரன் தன் அன்னையாகிய தேவியால் கொல்லப்பட்டான் என்பது சாக்தத்தின் கதை. பண்டிகைகள் மாறிக்கொண்டே இருப்பது வரலாறு. தேதிகள் கூட பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம். மேற்கு மலை பழங்குடிகள் கொண்டாடிய தீபத் திருநாள் இப்போது சபரிமலை ஐயப்பனின் மகரவிளக்கு விழாவாக உள்ளது என்று ஒரு கேரள ஆராய்ச்சி சொல்கிறது. அது மகர சங்கராந்தி என்ற பெயரில் வட இந்தியாவில் கொண்டாடப்படும் பண்டிகை.
சோழர்கள் காலத்தில் தமிழகத்தில் சாக்தர்கள் மட்டுமே தீபாவளி கொண்டாடினார்கள், சைவர்கள் கார்த்திகையை. உண்மையில் சோழர் காலத்தின் தமிழகத்தில் மிகப்பெரிய பண்டிகை என்பது திருவோணம்தான். இன்றும் சோழ நாட்டு கோயில்களில் அது கொண்டாடப்படுகிறது. இன்றது கேரளத்தில் மட்டும் எஞ்சியுள்ளது. பின்னர் நாயக்கர்களின் காலகட்டத்தில் தீபாவளி அரசு ஆதரவு பெற்றது. இன்றைய வடிவில் நாம் தீபாவளியை கொண்டாட மாமன்னர் திருமலை நாயக்கர்தான் காரணம். ஆக தீபாவளி வடவர் பண்டிகை, நரகாசுரன் தமிழன், துர்க்கை ஒரு பிராமண மாமி என்பது போன்ற ஆய்வுகளை அடிப்படை சிந்தனை கொண்டவர்கள் கொஞ்சேனும் தாண்டி வரலாம் என எண்ணிக்கிறேன். அது நம்முடைய தொல்மூதாதையரின் ஒரு நம்பிக்கையிலிருந்து உருவாகி பல்வேறு மதங்கள் வழியாக வரலாறெங்கும் வளர்ந்து பரவி இன்றைய வடிவை அடைந்திருக்கிறது. இன்று பண்டிகைகளால் ஒரு பொதுவான மனிதனுக்கு என்ன முக்கியத்துவம் உள்ளது? எல்லா பண்டிகைகளும் நம்மை நாமறியாத நீண்ட பழங்காலத்துடன், அறிய முடியாத தொன்மையுடன் இணைக்கின்றன. நம் வாழ்க்கை என்பது நம்மில் தொடங்கி முடிவது அல்ல, அது ஒரு அறுபடாத பெரும் நீட்சி என்று உணர்ந்தால் இவை ஒவ்வொன்றும் முக்கியமானவைதான். நேற்று நம் முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் நீடிக்கிறோம் என்ற பேருணர்வு இப்பண்டிகைகளின் சாரம். சடங்குகள் பண்டிகைகள் அனைத்துமே குறியீடுகள். அக்குறியீடுகளுக்கு நாம் என்ன பொருள் அளிக்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. தீபாவளியை டிவி முன் குந்தியமரும் பண்டிகையாக ஒருவர் காணலாம். அதன் வரலாற்று நீட்சியை உணரக்கூடிய ஒரு தினமாக, மதங்களும் மக்களும் கலந்து உருவாக்கிய ஒரு உணர்வெழுச்சியின் நாளாக கொண்டாடலாம். நம் அகவிரிவை பொறுத்தது அது. அனைத்துக்கும் மேலாக எல்லா பண்டிகைகளும் குழந்தைகளுக்கானவை. அவர்கள் உற்சாகம் கொள்வதற்கான தருணங்கள். பெரியவர்கள் தங்கள் உலகை விட்டு கொஞ்சம் குழந்தைகளின் உலகுக்குள் இறங்கி வருவதற்கானவை. நாம் நம் பெற்றோரின் நினைவை நம் பிள்ளைகளுக்கு அளிப்பதற்கானவை. வாழ்க்கை என்பது இம்மாதிரி சில தருணங்கள் மட்டுமே. ஆகவே உற்சாகம் கொள்வதற்கான காரணங்கள் அனைத்துமே முக்கியமானவை. பண்பாடு என்பது என்ன? சில சடங்குகள், சில ஆசாரங்கள், சில நம்பிக்கைகள், சில வழக்கங்கள் அல்லாமல் வேறென்ன? அவற்றின் குறியீட்டு வடிவிலேயே பண்பாடு பாதுகாக்கப்படுகிறது, கைமாறப்படுகிறது. அவை இல்லையேல் பண்பாடு இல்லை. அவற்றை இழந்தால் நாம் சீன மலிவு சாமான்களையும் அமெரிக்க பரப்பு கலைகளையும் நுகர்வதற்காக பிறக்கும் 100 கோடி சதைத்திரல்கள் மட்டுமே. அப்படி அதில் துளிகளாக உங்கள் பிள்ளைகளை ஆக்குவதென்பதுதான் உங்கள் இலக்கு என்றால் அது உங்கள் விருப்பம். அன்புடன், ஜே.